ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் வந்து ஃபீவர் சளி இருக்கிறனால ஹாஸ்பிட்டல் வந்தேன் திருவள்ளூர். அங்கே வந்துட்டு எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. சளி இருமல் வந்து காய்ச்சல் 3 நாள் தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க, ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு 3 நாள் தொடர்ந்து இருந்ததுனால தான் நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். எங்கள் அம்மா வந்துட்டு பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஊர் விட்டு ஊர் வந்து என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க, நான் ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். காளான் தேடிட்டு இருக்கிறாங்க. காளான் இந்த மாதிரி முள்வெளியில் இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி காளான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா ஊர் விட்டு ஊர் வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி முள்வேலியில் தான் காளான் வந்து பிடுங்குவாங்களாம்மா. அதனால் எங்கள் அம்மா இப்போ இருக்குமோ அப்படின்ட்டு, ஏன்னா நாங்கள் போகும்போது ஒருத்தர் வந்து காளான் கொண்டு போனாங்க, இந்த வழியில தான் பிடுங்கி கையில் கொண்டு போனாங்க. கொண்டு போனார். அதனால் எங்கள் அம்மா சரி சுகாஸ் கேட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம், ஏதாவது பக்கத்தில் இருக்குமான்னு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரி போயிட்டு வர வழியில் வராதுண்ணா, வண்டி வந்துடும். ஓரமா வா, இந்த சைடு வா. ஹாய் சொல்லு. சுகாஸ் குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. டடா கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு காளான் கூட கிடைக்கல. ஒரு கண்ணுக்கு அதிர்ஷ்டம் இருந்துருக்கு போலக்குது, கிடச்சிருச்சு. அவரும் வெளியூர்க்காரர் தான் போலக்குது. ஆமாம், வண்டி நிறுத்திட்டு பிடுங்கிட்டு வந்தார். சரி, நமக்கு அவ்வளோதான், இன்னைக்கு வாய்ப்பில்லை, வீட்டுக்கு கிளம்புறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேடி தேடி பார்த்துட்டோம், வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நிற்க முடில. உடம்பு சரியில்லைங்கிறதுனால மயக்கம் வர மாதிரி இருக்குது, அதனால் வீட்டுக்கு கிளம்புறோம். எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா மழை இல்லை அதிகமாக. வறட்சியிலையுமே ஒரு காலம் அவங்களுக்கு சிக்கிருக்கு, ஆனால் பெருசாக இருந்துச்சு. சரி, அவங்க சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கல, கேளான் சாப்பிடணும்னு எங்களுக்கு தொலைல எழுதலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். நீங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.